ஜெய் சாய்ராம், இன்னைக்கு வந்து வெண்டைக்காய் பொரியல் பண்ண போகிறோம். எப்பொழுதுமே பண்ணுற வெண்டைக்காய் பொரியல் வந்து நமக்கு போர் அடித்து போயிடும் இல்லையா? அதனால சரி, அதே நம்ம நிறைய வெங்காயம் போடுவோம், தக்காளி போட்டு இல்லைன்னா சாம்பார் பொடி, இது மாதிரி ரெண்டு மூணு வெரைட்டியாக நம்ம அந்த மாதிரி பொரியல் பண்ணுவோம். எனக்கு அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறதுலாம் வந்து எனக்கு அந்தளவுக்கு இஷ்டம் இல்லை. ஸோ இதனால் வெண்டைக்காய் பொரியல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணேன். முன்னாடி 2014 இந்த மாதிரி ஈஜிப்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நாள் யோசித்து பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் அதை உங்களுக்கும் இப்போ ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை வந்து காட்டுறேன். வெண்டைக்காயை வந்து இந்த மாதிரி நாளாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் இது வந்து ஒரு 300 கிராம் 350 கிராம் இருக்கும். இந்த மாதிரி இது எல்லா வெண்டைக்காயும் நான் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பிரெட் கிரம்ஸ் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பிரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள், இது வந்து சோம்புத்தூள், இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது 3 டேபிள்ஸ்பூன் வந்து நிலக்கடலையை வறுத்துட்டு நான் வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். இதை கொர கொரன்னு மிக்சியில் இப்போ எப்படி செய்யலான்னு நம்ம வந்து பார்க்கலாம். நான் வந்து நிலக்கடலையை வந்து கொஞ்சம் வறுத்துருக்கேன். அதே போல் சோம்பும் வந்து நம்ம மிக்சியில் போட்டு முணுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதையும் கொஞ்சம் வறுத்துட்டு தான் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த எல்லா பொடியையும் வந்து நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒன்றா சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னு சொன்னால் நமக்கு பொரியலுக்கு போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம தனித்தனியாக போட்டோம்னு சொன்னால் அது வந்து ஒவ்வொரு விதமாக மிக்ஸ் ஆகும். அதனால் இதை ஃபஸ்ட்டே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா பொரியலும் நமக்கு வந்து சீக்கிரம் ரெடி ஆகிடும். இப்போ 3 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு போடுறேன். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ வெண்டைக்காயை வந்து சேர்த்துறேன். இப்போ வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் நிதானமான தீயில் வச்சு நம்ம இதை வந்து கொஞ்சம் நல்லா வேக விடலாம். அப்போ தான் அந்த வந்து வளவளப்பு கொலகொலப்பு அப்படிலாம் இல்லாமல் இது வந்து நல்லா தனியாக உதிர்ந்து வந்து வெந்து வரும். இப்போ வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு போடுவோம். வெண்டைக்காய் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருந்தது இல்லையா, அப்போயே நம்ம உப்பு போட்டாலும் அளவு தெரியாது. இன்னொன்று வெண்டைக்காயில் முதலே நம்ம உப்பு போட்டாலும் அது தண்ணி விட்டுட்டு வந்து அது வந்து நொழு நொழுன்னு வந்து உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நொழு நொழுப்பு வந்து வராது. இப்போ இது உப்பு நல்லா நம்ம கலரவும் நம்ம அந்த பொடி எல்லாத்தையும் வந்து இப்போ இதில் போட வேண்டியதுதான். அந்த நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மிக்ஸ் பண்ணி வச்ச பொடி, அந்த பொடியெல்லாம் நம்ம இப்போ போட வேண்டியது. இப்போ வெண்டைக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். புதுமையான வெண்டைக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ.